யோகம்மா கலைக்கூடத்தினுடைய தலைவர் திரு யோகேஸ்வரன் அவர்களே, இன்றைய நிகழ்வின் கதாநாயகி செல்வி கில்மிஷா அவர்களே, எங்களுடைய மேலதிக மாவட்ட செயலாளர் உட்பட உத்தியோகத்தர்களே, வெற்றி நாயகினுடைய தாய் தந்தையர் உட்பட இங்கே வர வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைய தினம் செல்வி கில்மிஷா அவர்களுக்கு இந்த இவ்வாறான ஒரு பாராட்டு இடம்பெற வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு ரெண்டு தினங்களுக்கு முன்னர் தான் திரு யோகேஸ்வரன் அவர்கள் இங்கு கலந்துரையாடினார். இது உண்மையில் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களோடு இணைந்து நாங்கள் மாவட்ட செயலகமும் சேர்ந்து இந்த பாராட்டு விழாவை நாங்கள் மேற்கொள்கின்றோம். இங்கே பலர் கேட்கலாம், இவ்வாறான ஒரு நிகழ்வை ஏன் நீங்கள் செய்கிறீர்கள்? இந்த இடத்திலே நான் சொல்ல வேண்டிய ஒரு விடயம், செல்வி கில்மிஷா அவர்களுடைய வெற்றி பல செய்திகளை எங்களுக்கு சொல்லுங்கள். அதுக்கு பின்னாலே பல விடயங்கள் இருக்கின்றது, அதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த விடயங்களுக்கு முன்னர் நான் ஒரு விடயத்தை சொல்லலாம். இன்றைய இந்த பாராட்டு அவருடைய அந்த சாதனைக்கானது மட்டுமல்ல, எதிர்காலத்திலே அவர் செய்ய அவர் மேற்கொள்ள உள்ள பல்வேறு சாதனைகள் பல்வேறு பங்களிப்புக்கானதும் என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பிடவில்லை. இன்று எங்கள் மத்தியிலே, குறிப்பாக வடமாகாணத்திலே, இலங்கையின் பிற பாகங்களிலும் அவரை கொண்டாடுகின்றவர்கள் பலர். நான் நினைக்கின்றேன், அவருடைய சாதனைக்கு பின்னால் பல சவால்கள் பல விடயங்களை அவர் சமாளிச்சிருப்பார். அண்மையில் அவருடைய பேட்டி ஒன்றை பார்க்கும் போது தான் மருத்துவராக வர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அவரிடம் இருக்கிறது. எங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களும், அவர் மருத்துவராக மட்டுமல்ல எதிர்காலத்தில் ஒரு மிகச்சிறந்த தலைமை தாங்கக்கூடிய பல்வேறு விடயங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு ஆளுமை உள்ளவராக மலர்ந்திருக்கின்றார். குறிப்பாக இன்று எங்கள் சந்ததியிலே கில்மிஷா போன்ற பல இளைஞர்கள் சிறார்கள் இருக்கிறார்கள். எங்கள் மத்தியிலே பல வேண்டத்தகாத விடயங்கள் இருக்கின்ற இந்த நிலையிலே ஒரு சிறுமியாக இருந்து இன்னொரு நாட்டிலே மிக கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கின்ற ஒரு நாட்டிலே போய் முதலிடத்தை பெறுவது என்பது மிகவும் ஒரு கடினமானதும் சவாலானதுமானது. அவர் சிறுமியாக இருந்த காலத்தில் இருந்து அவருடைய திறமைகள் இருந்தால் அந்த இந்திய மண்ணிலே இந்த இசையே பெயர் போன அந்த தமிழ்நாட்டிலே இவ்வாறான ஒரு சாதனையை புரிவது என்பது மிகவும் அசாத்தியமான திறமை உள்ளவர்களால் தான் எம்மவர்களால் முடியும் என்பதற்கு கில்மிஷா ஒரு எடுத்துக்காட்டு. இன்று அவருடைய இந்த பாராட்டு மட்டுமல்ல, இன்று நடக்கின்ற இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுடைய இளம் சிறார்கள் இளம் சந்ததியினருக்கு ஒரு செய்தியை குறிப்பிட்டு உங்களால் முடியும். இன்று எங்கள் மத்தியிலே வேண்டத்தகாத பல விடயங்களுக்கு சிறார்கள் இளம் சந்ததியினர் உட்படுகின்ற நிலைமையிலே இவ்வாறான ஒரு சாதனை நிச்சயமாக இல்லாடமும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு இது பல செய்திகளை எங்கள் மத்தியிலே எங்கள் குறிப்பாக எங்கள் பெற்றோர் மத்தியிலே கொண்டு செல்கின்றது. பொதுவாக தமிழர்கள் கல்வியிலே புகழ் பெற்றவர்கள். ஆனால் கல்வி மட்டும் அல்ல, ஏனைய துறைகளிலும் நாங்கள் சாதனை புரிய முடியும்.
அந்த விடயங்களில் நாங்கள் சிறார்களை இளம் சந்ததியினர் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம். அந்த வகையிலே இவ்வாறான ஒரு சாதனை நாயகியை பெற்றெடுத்த பெற்றோருக்கு அவர்களுடைய அவர்கள் வழங்கிய இந்த ஊக்கம் மிக முக்கியமான ஒரு காரணம் என்ற அந்த விடயத்தை இந்த இடத்திலே கூறி நான் கில்மிஷாவிடம் ஒரு வேண்டுகோளை விடுகின்றேன். நீங்கள் நிச்சயமாக மருத்துவராக வருவீர்கள். நான் கேட்கின்ற விடயம், நீங்கள் எங்கள் இளம் சிறார்களுக்கு ஒரு தலைவியாக ஒரு லீடர்ஷிப் உள்ள ஒருவராக இன்னைக்கு மலர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் எங்கள் சிறார்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர். நான் கேட்கிற விடயம், நீங்கள் ஒரு அம்பாசிடராக இந்த மண்ணுக்கு உங்களுக்கு தெரியும், இன்று மலாலா போன்ற சிறுவர்கள் பாகிஸ்தானிலே மலாலா போன்ற அந்த சிறுமி இன்று சிறுவர்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்து பல செயற்பாடுகளை செய்கின்றனர். இவ்வாறு பல சிறார்கள் இளம் சந்ததியினருடைய விடயங்கள் இன்று உலக நாடுகள் முழுவதும் அந்த வகையிலே கில்மிஷா அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவர் இன்று அவருக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வெற்றியும் இந்த புகழ் நிச்சயமாக எங்கள் மத்தியில் இருக்கின்ற சிறார்களில் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய அவர்களுடைய ஆளுமையை மாற்றக்கூடிய சிறுவர்களுடைய உரிமையை வென்றெடுக்கக்கூடிய குரலாக நீங்கள் செயற்பட வேண்டும் என்று கூறி எங்களுடைய இந்த மாவட்ட செயலகத்தின் சார்பிலும் இந்த பிரதேசத்தினுடைய அனைத்து மக்கள் சார்பிலும் குறிப்பாக கலைஞர்கள் சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் எதிர்காலம் உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்களையும் எதிர்காலம் மிகச்சிறந்த ஒளிமயமான அந்த எதிர்காலத்திற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி விட வருகின்றேன். நன்றி.